Hello friends, welcome to Essential Tamil Channel. In this video, we will use apple cider vinegar. Apple cider vinegar is used to use the skin and hair. If you are watching the first time, please subscribe to the bell icon and press the bell icon. You can regular video. Vanga video apple cider vinegar ACV நம்ம skin and hair க்கு யூஸ் பண்ணும்போது இல்ல இன்டேக்கா நம்ம குடிக்கும்போது அதுல நிறைய बेनिफिट्स இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அது கரெகட்டான ஃபார்ம்ல நம்ம கன்சூம் பண்ணனும் அதுல நிறைய बेनिफिट्स இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் apple cider vinegar எப்பவுமே நீங்க டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணனும் डायरेक्टली உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்ண கூடாது ஆர் நீங்க இன்டேக்கா எடுத்துட்டா கூட डायरेक्टली எடுத்துக்க கூடாது எப்பவுமே டைல்யூட் பண்ணி யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது செகண்ட் ஒன் பாத்தீங்கனா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கினா இருக்கு இல்ல நீங்க apple cider vinegar இதுவரைக்கும் உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்ணது இல்லனா பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க நீங்க apple cider vinegar choose பண்ணும்போது with mother னு இருக்க மாதிரி choose பண்ணுங்க ஏன்னா அதுல தான் unfiltered and unrefined apple cider vinegar இருக்கும் ரொம்ப purest form ஆ இருக்கும் organic ஆ இருக்கும் அதுல தான் protein enzymes and good bacteriaஸ்லாம் இருக்கு சோ நீங்க அத choose பண்ணிக்கோங்க first நம்ம apple cider vinegar யூஸ் பண்ணி ஒரு drink எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் இது வந்து இன்டேக்கா நம்ம குடிக்கிறதுக்காக ஒரு glassல நான் warm water சேர்த்துக்கறேன் நீங்க hot water கூட சேர்த்துக்கலாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாட்டில நல்லா ஷேக் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துக்கறேன் ஆப்பிள் சைடர் வினிகரை weight loss காக மட்டும் இல்ல weight balance பண்றதுக்காகவும் நீங்க குடிக்கலாம் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் லிவரை கிளென்ஸ் பண்ணும் கொலஸ்ட்ரால் அண்ட் blood sugar level ரிடூஸ் பண்ணும் Everyday morning empty stomach ல இந்த apple cider vinegar drink நீங்க குடிக்கலாம் நீங்க apple cider vinegar ஒரு வாட்டி கூட கன்சூம் பண்ணது இல்லனா வாரத்துல ஒரு வாட்டி குடிங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வரைக்கும் நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் வாரத்துல மூணு வாட்டி இந்த apple cider vinegar drink நீங்க குடிக்கலாம் குடிக்கும்போது ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலனா இதல ஒரு ஸ்பூன் நீங்க ஹனி கூட சேர்த்துக்கலாம் ஃபேஷியல் டோனர் செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் apple cider vinegar சேர்த்துக்கறேன் 4 tablespoon rose water சேர்த்துக்கறேன் உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லனா நீங்க green tea கூட 4 tablespoon சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா வர்க் ஆகும் பட் green tea சேர்த்தா நம்மால நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியாது ஸ்மெல் அதிகமா இருக்கு நினைச்சீங்கனா நீங்க essential oil கூட few drops சேர்த்துக்கலாம் பட் நான் சேர்க்கல ஏனா ரோஸ் வாட்டர் சேர்த்திருக்கறனால நல்ல ஒரு good smell இருக்கு ஒரு விட்டமினி கேப்சூல் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கறேன் டோனரை ரூம் டெம்பரேச்சர்ல 3 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல 10 டு 15 டேஸ் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் எவ்ரிடே மார்னிங் நீங்க கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டோனரை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது சூட் ஆகும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் இதுல விட்டமினி கேப்சூல் சேர்த்திருக்கோம் அப்படியே உங்களுக்கு ட்ரைனஸ் இருந்ததுன்னா நீங்க ஒரு ஸ்பூன் கிளிசரின் கூட சேர்த்துக்கலாம் ஆயிலி ஸ்கின்னா இருந்தா ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம் ஏசிவில ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதுல ஏஹெச்ஏ இருக்கு ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் இருக்கு நம்ம ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் pH level balance பண்ணும் pores unclog பண்ணும் நம்ம face-அ brighten பண்ணி soft and smooth-ஆ வச்சிருக்கோம் நம்ம face-ல pimples hyperpigmentation scar இருந்தா அது reduce ஆகும் face mask பண்றதுக்கு ஒரு bowl-ல ஒரு ஸ்பூன் முல்தானி மட்டி சேர்த்துக்கறேன் உங்களுக்கு dry skin-ஆ இருந்தா ஒரு ஸ்பூன் நீங்க sandalwood powder சேர்த்துக்கலாம் முல்தானி மட்டி பதில வேற என்ன சேர்க்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க bentonite clay கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்ல அதனால நான் சேர்க்கல அதுவுமே oily skin-க்கு ஒரு பெஸ்டா வர்க் ஆகும் ஒரு ஸ்பூன் ACV சேர்த்துக்கறேன் ஃபேஸ் மாஸ்க்கை ஸ்டோர் பண்ண முடியாது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுங்க ஃபேஸ் மாஸ்க்கை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் ஆர் நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்கார் இருக்குது ஆக்னி இருக்குது பிக்மெண்டேஷன் இருக்கும் அந்தந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் கையில் ஒரு காதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் அலர்ஜி ஆர் இட்சிங் ஏதாவது இருக்கான்னு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஏசிவியை ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் அதுலேருந்து குட் ஸ்மெல்க்காக நான் ஃபியூ ட்ராப்ஸ் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எனி எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எசென்ஷியல் ஆயில் இல்லைனா நீங்கள் ரோஸ் வாட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க
ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஷாம்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஏசிவி வாட்டரை உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் உங்கள் ஹேரில் வச்சுட்டு அப்புறம் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். அப்போது நீங்கள் ஷாம்பு போட வேண்டியதில்லை. நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ வாரத்தில் 2-3 வாட்டி இந்த ஏசிவி வாட்டரை உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் ஸ்கேல்ப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் எட்சிங் இருந்தால் அது ரெடியூஸ் ஆகும், பிரேக்கேஜ் ரெடியூஸ் பண்ணும், ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் அது வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். உங்கள் ஸ்கேல்ப்பில் டேண்ட்ரஃப் இருந்தால் அது ரெடியூஸ் ஆகும், பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகும், நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும், நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கு. ஆப்பிள் சைடர் வினிகரை மேக்கப் ப்ரஷில் உள்ள மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலில் பிளெயின் வாட்டர் வச்சுருக்கேன், இன்னொரு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கேன். என்னோடய மேக்கப் ப்ரஷ்ஷை ஆப்பிள் சைடர் வினிகரில் டிப் பண்ணி ஒரு 5 minutes வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி அதில் வாஷ் பண்ண போகிறேன். கடைசியாக ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணி நம்ம நெயில்ஸில் உள்ள எல்லோ ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 tablespoon ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துக்கிறேன், 1 spoon ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் பதிலாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். என்னோடய நெயில்ஸை 5 to 10 minutes நான் டிப் பண்ண போகிறேன். இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். உங்களோட ருட்டீனில் நீங்கள் ரெகுலராக இதை சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2-3 வாட்டி இந்த ப்ரொசீஜரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோ ஸ்டெயின்ஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியும், எல்லோ ஸ்டெயின்ஸ் வராமல் நம்மளால் ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியும். இதில் நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். நெயில்ஸை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். நம்ம ஃபேஸ்க்கு எப்படி மாய்ஸ்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி நெயில்ஸையும் நம்ம ஹைட்ரேட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நெயில் ஆயில் ஆர் மாய்ஸ்சரைசர் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நெயில் ஆயில் எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மிக்சட் ஆஃப் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை உங்கள் நெயில்ஸில் அப்ளை பண்ணலாம். தூங்குறதுக்கு முன்னாடி மார்னிங் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட நெயில்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை தவிர ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்கள் லெக்ஸ்லேயும் ஹேண்ட்ஸ்லையும் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது ரேசர் யூஸ் பண்ணி இன்க்ரோன் ஹேர்ஸ் வரும், ரெட் கலரில் பம்ப்ஸ் மாதிரி வரும். நீங்கள் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகரை ஒரு காட்டனில் எடுத்து உங்கள் லெக்ஸ்லையும் ஹேண்ட்ஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இன்க்ரோன் ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும், ப்ளஸ் அந்த ரெட் பம்ப்ஸையும் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். வாரத்துக்கு ஒரு வாட்டி பிளெயின் வாட்டரில் 1/4 cup அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்து உங்கள் கால் அதில் டிப் பண்ணி ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வைக்கும்போது உங்கள் லெக்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் உங்கள் லெக்ஸில் இருக்க பேட் ஸ்மெல் ரிமூவ் ஆகி அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அது ரெடியூஸ் ஆகும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஆப்பிள் சைடர் வினிகரை ஃபேஸ் ஹேர் பாடிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இந்த ரெமெடிஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் லைனோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.